ஐநா பொதுசபை கூட்டம் குவாட் அமைப்பு உச்சிமாநாடு ஆகியவற்றில் கலந்து கொள்வதற்காகவும் அதிபர் ஜோ பைடனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காகவும் மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அமெரிக்கா புறப்பட்டார். அமெரிக்க அதிபருடனான சந்திப்பின்போது இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் அமைப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த அமைப்பின் உச்சி மாநாடு அமெரிக்காவில் வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாஷிங்டனில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார். இந்த மாநாட்டிற்கிடையே ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன், ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடோ சுகா ஆகியோரை பிரதமர் சந்தித்து பேசுகிறார். குவாட் உச்சி மாநாட்டிற்கிடையே வரும் 24ஆம் தேதி வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பயங்கரவாத அச்சுறுத்தல், ஆப்கானிஸ்தான் நிலவரம், பிராந்திய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்கின்றனர். அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவரை பிரதமர் சந்திப்பது இதுவே முதன்முறையாகும். அமெரிக்க அதிபரை சந்திப்பதற்கு முன்பாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்காவின் துணை அதிபர் கமலா ஹாரிஸை பிரதமர் சந்தித்து பேசுகிறார். துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலா ஹாரிஸிற்கு பிரதமர் தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்திருந்தார். அவரை பிரதமர் நேரில் சந்திக்கவிருப்பது இதுவே முதன்முறை என்பதால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்புகளுக்கு பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் ஐநா பொதுசபை கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். ஐநா பொதுசபையின் 76வது அமர்வு நியூயார்க் நகரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த அமர்வில் 100க்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரதமர் நரேந்திர மோடி, பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் உள்ளிட்ட தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அதிபர் ஜோ பைடன் முதன்முறையாக ஐநா பொதுசபையில் உரையாற்றினார். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் உரையாற்றி வருகின்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி வரும் 25ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிலையில் அமெரிக்காவிற்கு புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமது அமெரிக்க பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான உறவுகளை வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் பாதுகாப்பு கூட்டாண்மை நாடுகளான அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் முக்கிய சர்வதேச விஷயங்கள் குறித்து ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்லவும் தமது பேச்சுவார்த்தை உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸை தாம் சந்திக்கவிருப்பது குறித்து கூறியுள்ள பிரதமர் இந்த சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்பார்த்து இருப்பதாக கூறினார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் கூடுதல் கவனம் செலுத்தவும் வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய இடத்தை பிடிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். குவாட் உச்சி மாநாட்டின் போது ஆஸ்திரேலியா, ஜப்பான் பிரதமர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா்.